Hi viewers, welcome to eDesk YouTube channel. In this video, we will talk about the important thing about RSS. Hi friends, நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் செலக்ட் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆல் பண்ணி வெச்சிட்டீங்கன்னா நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா கிடைச்சிடும். தமிழக அரசு 19/9/2022 அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு புதிய ஒரு அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கான நேர்காணல் அப்படிங்கறதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த ஜீவன் பிரமாண் அப்படிங்கறத சொல்லுவாங்க. வாழ்நாள் சான்றிதழ் அப்படிங்கறது தான். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டோடைய அப்டேட்ஸ் படி ஒவ்வொரு வருஷமுமே வந்து அவங்க உயிருடன் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்றிதழ் வாழ்நாள் சான்றிதழ் அப்படிங்கிறத வந்து ஆன்லைனில் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கணும். அந்த காப்பி கொடுத்தா மட்டும்தான் அந்த வருஷத்துக்கான ஒரு ஓய்வூதிய பணம் கிடைக்கும். இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான இந்த ஒரு டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கான கடைசி நாள் 30/9/2022 நீங்கள் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இதில் குடும்ப ஓய்வூதியர்கள் தங்களின் வாழ்நாள் சான்றிதழை வழங்க வேண்டியுள்ளதால் இதுவரை வாழ்நாள் சான்றிதழ் வழங்காத ஓய்வூதியர்கள் உடனடியாக தங்களது வாழ்நாள் சான்றிதழை 30/9/2022 கீழ்கண்ட ஏதேனும் ஒரு வழிமுறையில் வந்து சமர்ப்பிக்குமாறு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஷரி ஆஃபீஸுக்கு நேரடியாக போயிட்டு கூட ஓய்வூதியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இதில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்ஸ் இந்திய அஞ்சல் துறை மூலமாக வந்து எல்லா இடங்கள்லையுமே இப்போ வந்து இந்த ஒரு ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் உள்ள இசேவை மையங்கள் மூலமாகவும் இதை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் வந்து எந்த இசேவை மையங்களுக்கு போனாலும் ஜீவன் பிரமாண் பண்ணணும், லைஃப் சர்டிஃபிகேட் வாங்கணுங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேரில் நீங்கள் சொன்னீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஃபேஸ் ஆப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து உங்களுடைய மொபைல்லேயே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கூட இந்த ஜீவன் பிரமாணுடைய லைஃப் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓய்வூதியர்கள் சங்கங்கள் மூலமாக வந்து நிறைய இடங்களில் முகாம்கள் நடத்திட்டுருக்கிறாங்க. அந்த முகாமில் கலந்துட்டு கூட நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப் சர்டிஃபிகேட்டை வந்து ரினியூவல் பண்ணிக்கலாம். முழுக்க முழுக்க இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு சார்பாக வந்து ஓய்வூதியம் வாங்கிட்டுருக்கிறவங்க, அதாவது வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருந்து ஓய்வூதியம் வாங்கிட்டுருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வந்து பொருந்தும். நார்மலாக இப்போது 60 வயசுக்கு மேலே ஒரு ஓய்வூதியம் வாங்குகிற முதியோர் உதவித்தொகை வாங்குறவங்களுக்கோ இல்லை வந்து வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலமாக வர ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்காது. மெயினாக வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்து குடும்ப பென்ஷன் வாங்குகிறாங்க இல்லை வந்து இண்டிவிஜுவல் பென்ஷன் வாங்குகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு சான்றிதழ் வந்து கட்டாயம். ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ இன்னும் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா இந்த மந்தோட எண்டுக்குள்ளே பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஒரு தகவலை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் மூலமாக உங்கள் நண்பர்களும் பயன்பெறுவாங்க. இதே மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான தகவல்கள் நம்ம சேனலில் டெய்லியுமே அப்டேட் ஆகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அரசு இசேவை சம்மந்தப்பட்ட சர்வீசஸ் உங்களுக்கு லைவ் டு லைவ் ட்ரைனிங் தேவைப்பட்டுச்சுனாலும் நம்ம இடஸ் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். இதை பற்றின முழு விவரங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இடஸ்குடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.